ராஜன் பாய் மதியம் ஒரு மணிக்கு ஷார்ப்பா வந்துடுறேன். என்ன ஐயோ மாமா, என்ன ஒரு மணி ஷார்ப்பு? ஏ மாப்பிள்ள, உனக்கு விவரமே தெரியாதா? இன்னைக்கு ரம்ஜான் திருநாளியா? என் மக வேற வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிருச்சு. அதே பாய் பிரியாணி தரேன்னு சொன்னாப்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் நீ நேற்று நைட்ல இருந்து சாப்பாடு வேணாம் சொல்லிட்டு இருந்தியா? மதியானத்துல இருந்தே சாப்பிடாம இருக்கேன். நீ பாய் வீட்டு பிரியாணி எல்லாம் அப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு ரம்ஜான் காண்டி நம்ம வீட்லயே உனக்காண்டி பிரியாணி செஞ்சு தர போறேயா? சாப்பிட்டு பாரு, சும்மா டேஸ்ட் பின்னிரும். நீ செய்ய போறியா? நீ செஞ்சு நீயே சாப்பிட்டுக்க. நான் போய் பாய் கூட போய் ஆடு வச்சுட்டு போறேன். இரியா, பிரியாணி எப்படி இருக்குன்னு மட்டும் பாரியா. மாமா, ஃபர்ஸ்ட் அரை கிலோ பாஸ்மதி அரிசிய ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். பாஸ்மதி அரிசியா? பாய் எங்க சீரக சம்பால மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிருப்பாரு. நான் போய் ரம்ஜான் வாழ்த்து சொல்லிட்டு பாய் ஒருட்டு பாத்துட்டு வந்துடுறேன். இரியா, பாஸ்மதி அரிசி பிரியாணி நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும், நீ செய்யறியே. பிரியாணி இன்னைக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பார். அடுத்து பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சமா சோம்பு, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 பட்டை, 3 அனாச்சி பூ, இது எல்லாத்தையும் இப்ப அரைச்சு எடுத்துக்கணும். சரி சரி, நீ போய் அரைச்சு வா, நான் பாய் ஒரு பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், இந்தா நீ போய் அரைச்சு வா போ. நானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன். உன்னெல்லாம் மாமா, அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு டேஸ்டி சாய்ஸ் கடலை இருக்கு பத்தியா, இது வந்து தேவையான அளவு ஊத்தணும். ப்ரொமோஷன் அரிசத்துல அதுவே ஏதாவது ஒண்ணுதான் வருது, அது பொருட்களே உனக்கு. நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய போட்டு வெங்காயம் கோல்டன் கலர்ல வர வரையும் நல்லா வதக்கணும். யோ மாமா, இங்கே வதக்கிட்டு இருக்க, அங்கே நடி பாத்துக்கிட்டு இருக்க. ஏ மாப்ள, நேரம் பாய் சட்டிய வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருப்பார்ல. ஒழுங்க இங்க கவனி. மாமா, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. இந்த நேரம் மல்லி புதினாவை போட்டு நல்லா வதக்கணும். ஏ மாப்பிள்ள, பாய் பிரியாணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வாசம் கும்புன்னு தூக்குது. யோ, வாசம் இங்க இருந்து வருதியா? இன்னைக்கு எப்படி உனக்கு பிரியாணி வருதுன்னு மட்டும் பார். மாமா, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசால் பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏ மாப்பிள்ள, உனக்கு இந்த மிளகாப்பொடி போடுறல சின்ன டவுட் விட்டு எதுவும் இருக்கோ? ஏன்னா இருந்தா சொல்லு, நான் பாய்ட்ட போய் ஒரு டிக்கெட் வந்துடுறேன். வா வா, நான் பாத்துக்கிறேன். அடுத்து நறுக்கி வச்சுக்கு ஒரு ரெண்டு தக்காளியை போட்டு தக்காளி நல்லா மசிற வரையும் நல்லா வதக்கணும். வதக்கு 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 வதக்கு. அங்க பாய் பிரியாணி முடிச்சு தால் சா முடிச்சு தயிர் வெங்காயத்து போயிட்டு இருக்காரு. நீ இப்பதான் உட்காந்து வதக்கிக்கிட்டு இருக்க. இரியா, பிரியாணி எப்படி வருதுன்னு மட்டும் பார். இத ஒண்ணு சொல்லி சொல்லி என்ன நீ ஏமாத்தி நிக்க வச்சுக்கிட்டு இருக்க. மாமா, தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு. இந்த நேரம் நம்ம மஞ்சப்பொடி போட்டு நல்லா தண்ணியில கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஒரு 4 லெக் பீஸ் கொஞ்சமா உப்பு போட்டு சிக்கன்ல மசாலா மசிற வரையும் நல்லா வதக்கணும். இப்பதாயா மாப்பிள்ள நல்லா பிரைட்டா ஆரம்பிச்சிருக்க. லெக் பீஸ் வந்துட்டு ஆளு, எனக்கு அதான பிடிக்கும், உனக்கு தெரியும்ல. சிக்கன்ல மசாலா நல்லா பிடிச்சிருச்சு. இந்த நேரம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், 1 லெமனை புளிஞ்சு விட்டு நல்லா கிளறணும். மாமா, மசாலா நல்லா வதங்கிருச்சு, சிக்கன்லயே நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. பிடிச்சிருச்சுல. இந்த நேரம் பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. நம்ம வந்து எவ்வளோ போட போகிறோம் அரிசி? ஒரு 4 டம்ளர் அரிசி வருது. 4 டம்ளர் கிடையாதியா? 4 டம்ளர் அரிசியா? 4 டம்ளர் அரிசி குழம்பிட்டேன். 4 கிலோ அரிசி, 4 டம்ளர் வந்து. நான் பாய் நினைப்பேன், நீ சொல்கிறேன். சரி சரி, ஏன் 4 டம்ளர் அரிசி இருந்துச்சு, அப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். சரியாக வருதுயா? 94 பார்த்தா 2 நாள் இந்த கண்டென்ட். தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். ஏன் மாப்பிள்ள, மட்டன்லாம் வேறதுக்கு எவ்வளோ நேரம்? ஏன், கரெக்டாக டயத்துக்கு பாய் வீட்டுக்கு போகிறதுக்கா? உனக்கு இன்னைக்கு பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி தான். ஏய், என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு பாய்க்கு 50 வருஷம் பழக்கம். 50 வருஷமா ரம்ஜானுக்கு பாய் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு கிடையாது, இன்னைக்கு தேதி கிடையாது. நீ இதை கிண்டிக்கிட்டுரு, நான் நைஸாக போய் பாய்கிட்ட போய் மட்டன் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். நான் வெந்திருச்சான்னு பார்க்க போறேன். இரியா, உனக்கு இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பிரியாணி. மாமா, அடுத்து ஊற வச்சிருக்கிற 4 டம்ளர் அரிசியை போட்டு ஒரு கிண்டி கிண்டி, ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி கிண்டி மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா அதுக்குள்ள நான் போய் பாய ஒரு விட்டு பார்த்துட்டு வந்தேன். நீ எடுத்துக்கிட்டு எப்படி பொழு பொழுன்னு இன்னைக்கு பிரியாணி வருதுன்னு மட்டும் பாரியா. எப்படி இருக்கு? அதான் இரு, சாப்பிட்டு பார்க்கமா. பாரு பாரு. மாமா, இப்போ இந்த மதுரை திண்டுக்கல் காரக்குடி பக்கம்லாம் அந்த வெங்காயம் தக்கெல்லாம் போட்டோம்ல, இதில் வந்து அப்படியே போட மாட்டாங்க, அரைச்சி போடுவாங்க. அது வந்து முக்கியமாக சீரக சம்பார் செய்வாங்க, அது வந்து அவங்க ஊர் ஸ்டைலு. இதே இந்த கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அதுக்குள்ளே தேங்காய் பால் ஊற்றுவாங்க, அது அந்த ஸ்டைல். இந்த மாதிரி பிரியாணி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்கயா. ஐயா, எந்த ஊரில் யார் வேணால் எப்படி வேணால் பண்ணிட்டு போகிறாங்க? என் மாப்பிள்ள, நீ பண்ணுறது வேற லெவலில் இருக்கியா? அவங்கள எப்படி நோடைய மயங்கிட்டே நினச்சிங்க? என் மகளுக்கு பிரியாணி சாப்பிட கொடுத்து வைக்காது. ஆள் சொல்லாமல் கேட்க ஊருக்கு போயிட்டா. நான் செய்கிறேன் பண்ணுறது.
பிரியாணி சூப்பரா இருக்கு பரா இருக்குல நீ என்ன செஞ்சாலும் சரியா சும்மா டேஸ்ட் பின்னதுங்க அம்மா கிடையாது பிரியாணி ரம்ஜான் அந்த ரம்ஜான் ஞாபகம் வேற எனக்கு வந்தது அது சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிக்கும் போது ரெண்டு பயலுக்கு ஹாலிடு சைஃபுல்லான்னு ரெண்டு பேரும் எனக்கு முகமது ஆலி சைஃபுல்லா இஸ்லாமிய நண்பர்கள் சரி அப்படியே அந்த ரோம் நோம்பு சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டாலே அவங்கிட்ட நோம்பு ஆரம்பிச்சிருச்சு ரம்ஜான் அன்னைக்கு அப்படியே ரம்ஜான் ரம்ஜான் ஒரு மாசம் ஃபுல்லா ரம்ஜான் வாழ்த்துக்கள் ரம்ஜான் வாழ்த்துக்கள் ரம்ஜான் வாழ்த்துக்கள் எப்ப எப்பன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அப்படியே அந்த ஒரு வாரம் கிட்ட எல்லாம் வரும்போதே பேச்ச ஆரம்பிச்சிடுறது நாங்க வீட்டுக்கு வரணுமா இல்ல நீ வீட்டுக்கு வருவியா வந்து தருவியா இல்ல நாங்க வந்து வாங்கிக்கலாமா சாப்பிடுறதா அந்த மாதிரி எல்லாம் அது இந்த ரம்ஜான் அன்னைக்கு வீட்டு முன்னாடி சைக்கிள் எடுத்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க நீல அந்த மாதிரி கோஷம் எனக்கு தெரிஞ்சு ஆனா அந்த ஒரு மணி ஆன உடனே சொல்லியா என்ன நடக்கும் ஒரு மணி ஆன உடனே ஒரு இதுல அதுவும் என்னுடைய நண்பர்கள் வீட்டுலாம் நானும் வீட்லயே போய் உட்காந்து சாப்பிட்டிருக்கேன் அவங்களும் வீட்டுக்கே வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான நட்பு இருந்திருக்கு நல்ல ஒரு நல்ல தூக்குச்சட்டி டின்னுல வந்து அப்படியே பிரியாணி பொழு 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 கொடுப்பாங்க அந்த மட்டன் பிரியாணியை அப்படியே அதான் இன்னைக்கு உனக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா நம்ம டேஸ்ட் பண்ணிரும் சார்பா ஒரு பிரியாணி பண்ணியாச்சுல சூப்பரா இருக்கு நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரம்ஜானுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க இல்ல நிறைய பேர் முஸ்லீம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பா பிரியாணி செஞ்சிருப்பாங்க வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க அதையும் வாங்கி சாப்பிடுங்க ஆக மொத்தம் அந்த ரம்ஜானை சிறப்பா கொண்டாடுங்க தேனிடைய சார்பா மக்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் காயல்பட்டினம் போலான்னு இருக்கேன் எதுக்கு இன்னொரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த பையனுக்கு அதனால இந்த மத நல்லிணக்கம்ங்கிறது இந்த மத ஒற்றுமைங்கிறதெல்லாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி வேற எங்கேயுமே கிடையாதுங்க இந்த ரம்ஜானுக்காக இருந்தாலும் சரி தீபாவளிக்கு இந்த பண்டங்கள் மாற்றிக்கொள்கிறது வைக்கிறது இந்த பழக்க வழக்கம்லாம் நினைச்சாலே ரொம்ப அற்புதமாக இருக்குது சூப்பராக இருக்குது அதனால உங்களுக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் டேக் பண்ணுறேன்னா டேக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் பேரெல்லாம் தெரியப்படுத்தினா தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இருக்கோ அதை செய்யுங்க ரம்ஜானை எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு தேநீர்களை சார்பாக வேண்டிக்கிறோம் என்னப்பா நான் முடிச்சு கிளம்ப இரியா இவ்வளோ பண்ணியிருக்க உனக்கு ரூ பாய் நான் ஊட்டி வரேன்